ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் தர்ஷினி கஃபே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு ஸ்பெஷல் ரெசிபி, நல்லா மொறு மொறுன்னு நல்லா டேஸ்டியான ஹோட்டல் ஸ்டைல் நல்ல மொறு மொறு வடை பார்க்க போகிறோம். உளுந்து வடை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அவங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஃபர்ஸ்ட் வந்து 4 பச்சை மிளகாய், 1 இன்ச் இஞ்சி, 1 டீஸ்பூன் சோம்பு நல்லா தண்ணி விடாமல் குறக்குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். 1/4 கிலோ கருப்பு உளுந்தை வந்து நல்லா தூள் நீக்கிட்டு கழுவிட்டு கிரைண்டரில் லைட்டாக தண்ணி தெளித்து அரைச்சி எடுத்திருக்கேன். கொஞ்சம் கெட்டி மாவாக அதில் வந்து கொஞ்சம் பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, 150 கிராம் நல்லா பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயம் அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்தது ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். நல்லா மொறு மொறுன்னு கிடைக்கும் நம்மளுக்கு. மாவை நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்தா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சோம் இல்லையா, அது எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கையை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி கெட்டி மாவாக இருக்கணும். அடுத்தது கொஞ்சமாக மல்லியும் புதினாவும் கொஞ்சம் பொடியாக நறுக்கினது சேர்த்துக்கிறேன். மாவு வந்து நீங்கள் இட்லிக்கு அரைப்போம் இல்லையா, நம்ம தண்ணி நிறையா சேர்த்துட்டு அந்த மாதிரி அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி கெட்டி மாவாக அரைச்சி எடுத்துக்கணும். லைட்டாக தண்ணி தெளித்து நீங்கள் அரைச்சிங்கனாலே போதும். இந்த மாதிரி நம்ம நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் நல்லா காயணும். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி கையில் மாவு அந்த மாதிரி உருட்டிட்டு லைட்டாக தட்டிட்டு கட்டை வயல் வச்சு நடுவில் ஓட்டை போட்டு நம்ம வந்து கடாயில் சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து வாழை இலையில் கூட இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கலாம். வாழை இலை இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்க்கலாம், இல்லைனா அந்த மாதிரி செய்யலாம், இல்லைனா நீங்கள் இப்படியே செய்யலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். எண்ணெய் தெறிக்கும் அந்த மாதிரி பயம்லாம் ஒன்றும் வேணாம். நீங்கள் பொறுமையாகவே போடுங்க. நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா செவந்ததுக்கப்புறம் அதை பொன்னிறமாகும் இல்லையா, அந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்துக்கலாம். நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டு திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காய விட்டதுக்கப்புறமா நீங்கள் வடையை சேர்த்துக்கோங்க எண்ணெயில். இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாகணும். இந்த மாதிரி பொன்னிறமானதுக்கப்புறமா எண்ணெயெல்லாம் நல்லா வடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பிளேட்டில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் நல்லா வடிச்சுக்கோங்க. அந்த கரண்டியை வச்சு இந்த மாதிரி நல்லா வடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணலாம். நல்லா சுட சுட சாம்பாரோ இட்லி சாம்பார் இல்லைனாக்க சட்னி கூட சர்வ் பண்ணிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.